இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி திருப்தி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இதே வேகத்தில் தடுப்பூசி பணிகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாடு முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கடந்த 21ஆம் தேதி முதல் இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசி திட்ட பணிகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட தடுப்பூசி கொள்கை நடைமுறைக்கு வந்து கடந்த 6 நாட்களில் 3,77,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் அவரிடம் தெரிவித்தனர். 128 மாவட்டங்களில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50 விழுக்காட்டு 16 மாவட்டங்களில் 90 விழுக்காட்டினருக்கும் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, கடந்த 6 நாட்களாக தடுப்பூசி திட்ட பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருப்பது திருப்தி அளிப்பதாக குறிப்பிட்டார். இதே வேகத்தில் தடுப்பூசி போடும் பணியை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து தடுப்பூசி போடும் பணியை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாநிலங்கள் கொரோனா பரிசோதனைகளை குறைத்து விடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலமே தொற்றாளர்களை கண்டறியவும் குறிப்பிட்ட இடங்களில் தொற்று அதிகரிப்பதை தடுக்கவும் முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் கோவின் செயலியை பயன்படுத்த உலக நாடுகளிடையே ஆர்வம் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை கேட்ட பிரதமர் மோடி அனைத்து நாடுகளுக்கும் உதவுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் நடைமுறை குறித்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரம் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலால் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் இருந்து 50%, 11ஆம் வகுப்பில் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களில் இருந்து 20%, 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மற்றும் அகம் மதிப்பீட்டின் அடிப்படையில் 30% கணக்கிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த கணக்கீட்டு முறைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நிறைய மார்க் எடுக்கிற பசங்களையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும். சுமாரான முறையில் படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆவரேஜாக படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இது பொருந்தும் விதமாக, அனைவரையும் திருப்திப்படுத்தும் விதமாக, ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மெத்தடை நான் எடுக்கிறேன். அவங்க ரொம்ப தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த மெத்தடை செலக்ட் பண்ணி அது செய்தி குறிப்பாக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த மதிப்பெண் கணக்கீட்டு முறையை ஏற்காத மாணவர்களுக்கும் +2 பொதுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கும் உரிய வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி 11-12ஆம் வகுப்பில் எந்த தேர்விலும் பங்கேற்காத மாணவர்களுக்கும் சேர்த்து 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். இதனிடையே +2 மதிப்பெண் கணக்கீட்டு முறையை வரவேற்பதாக கொடைக்கானலைச் சேர்ந்த மாணவி ஜம்ஜம் ஃபாத்திமா தெரிவித்துள்ளார். 50%, 11th 20% எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. 10th வந்து எங்களோட ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதுனால நாங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் சரி ப்ராக்டிக்கல்லையும் பப்ளிக்லேயும் சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 50% வந்து 12th மார்க்குக்கு இது கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் 11th ஸ்டாண்டர்டோட 20% எடுக்கிறேன்னு சொல்கிறது அதுவும் ரொம்ப எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அரசின் மதிப்பீட்டு முறையை விரும்பாத மாணவ மாணவர்களுக்கு தேர்வெழுத வாய்ப்பு அளிக்கப்பட்டதும் வரவேற்கப்பட வேண்டிய முடிவு என்று பெற்றோர் கூறுகின்றனர். இப்போ இந்த சிஸ்டம் மார்க் சிஸ்டம் வந்து 10th மார்க்கு 11th மார்க்கு அவரேஜ் அவ்வளோது ஓரளவு திருப்தியாக இருக்குது. என் அக்கௌண்ட்ஸ்னால ஹெல்த் திருப்தியாக இருக்குது. ஆனால் அதை அது சாட்டிஸ்ஃபை இல்லைனாலும் நீங்கள் எழுதிக்கலாம் சொல்கிறீங்க. அது அது பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. இதனால் பாதிக்க போகிறது இல்லை. எதுவுமே நல்ல நல்ல நல்லது தான் உங்களுக்கு. நல்ல விஷயம். ஆனால் +2 பொதுத் தேர்வு எழுதாமலேயே அரசின் கணக்கீட்டு முறைப்படி மதிப்பெண் வழங்குவது தவறு என்றும் சில பெற்றோர் தெரிவித்துள்ளனர். நீங்க இப்ப திருப்பி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ எக்ஸாம் எழுதிக்கலாம் சொல்றீங்க. ஆனா நீங்க எக்ஸாம் இல்லைன்னு சொன்ன உடனே மென்டலா அவன் ப்ரிப்பேர் ஆயிட்டா இனிமே நமக்கு எக்ஸாம் இல்லைங்கிற மாதிரி இப்ப திருப்பி மறுபடியும் அவனை எக்ஸாம் எழுதுன்னு நான் போஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல அவன் தான் மென்டலா ப்ரிப்பேர் ஆக முடியுமா? எதுக்காக நீங்க இவ்வளவு கன்ஃபியூஷன் பண்றீங்க? ஒருவேளை அவங்க எக்ஸாமே எழுதாம நாளைக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனானா, வெளியில வர டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கலா இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், உண்மையிலேயே அவனுக்கு அந்த
எபிலிட்டி இருக்குமா, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க. எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தயவு செய்து எல்லாருக்கும் வைங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாடு அரசின் பிளஸ் டூ மதிப்பெண் கணக்கீட்டு முறைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிளஸ் டூ மதிப்பெண்ணை அரசு அறிவித்துள்ளபடி எப்படி கணக்கிடுவது என வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. பிளஸ் டூ மதிப்பெண்ணை அரசு இப்போ அறிவிச்சிருக்கிற முறைப்படி எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, முதல்ல 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வந்து எப்படி 50% கணக்கிடலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு இது ஒரு மாணவருடைய மதிப்பெண் சான்றிதழ். இதில் இருக்கிற மொத்தம் 5 பாடங்களில் அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்கிற இந்த பாடத்துலேருந்தும் இந்த பாடம் 83 அப்புறம் 88, இந்த 3 மதிப்பெண்களை எடுத்துக்கணும். இந்த 3 மதிப்பெண்களை எடுத்துட்டு அதன் அடிப்படையில் அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த முறைப்படி கணக்கிடணும். அடுத்ததாக நம்ம இந்த மதிப்பெண்களை வந்து எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, 88, 83, 96 அப்படின்ற அந்த சிறந்த 3 மதிப்பெண்களை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு அதோட மொத்தம் எவ்வளோ வரும்னா 267 வரும். அதை 3 வகுத்தா 100 மதிப்பெண்ணா 89 வந்துடும். இப்போ நம்ம 50% கணக்கிடணும் அப்படின்றதுனால 89 × 50 / 100 எடுத்தோம்னா 44.5 அப்படின்ற மதிப்பெண் கிடைக்கும். இது வந்து இந்த 3 சிறந்த மதிப்பெண்களோட சராசரி தான் 44.5. இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடப்போ மொழிப்பாடம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது வந்து 90 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்டிருக்கும். ஏன்னா 10 மதிப்பெண்கள் அகமதிப்பீடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதனால் அதில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அதை வந்து மொத்த மதிப்பெண்ணால் வகுத்து எவ்வளோ சதவீதம், 20% மதிப்பெண் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நம்ம பெருக்கும்போது 16.44 அப்படின்னு வரும். இதே மாதிரி இன்டர்னல் மார்க், அதாவது அகமதிப்பீடு இருக்கக்கூடிய பாடங்களுக்கு 90 வகுக்கணும். இதே பிராக்டிக்கல்ஸ் அப்படின்னா அந்த எழுத்து தேர்வு, இது ஏன் வந்து வெறும் இந்த எழுத்து தேர்வு மதிப்பெண்களை மட்டும் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, இந்த 20% கணக்கிடுறது எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் மட்டும்தான் கணக்கிடணும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க. பிராக்டிக்கல் அந்த பாடங்களாக இருக்கிற பட்சத்தில் 70 வகுக்கணும். இப்போ அவங்க வாங்கியிருக்கிற மதிப்பெண்ணோட மொத்த மதிப்பெண் 70 வகுத்து × 20 அப்படின்னு போட்டோன்னா அதோட மதிப்பெண் வரும். இப்படி தான். இதே ஒருவேளை இது காமர்ஸ் பாடமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிராக்டிக்கல்ஸ் இல்லாத பாடங்களை வந்து எப்படி நம்ம வகுக்கிறோமோ, எப்படி இதை வந்து கால்குலேட் பண்ணுறோமோ அந்த வகையில் தான் இதை கால்குலேட் பண்ணணும். இப்படி பார்த்தா இதோட ஒவ்வொரு சப்ஜெக்டோட மதிப்பெண்கள் வந்து இதுவாக வரும். இதுக்கு அடுத்தபடியாக பிளஸ் டூ, இந்த மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 30% எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. செய்முறை பிரிவு கொண்ட பாடங்களாக இருந்தால் செய்முறையோட மதிப்பெண் 20 அகமதிப்பீட்டு மதிப்பெண் 10 கணக்கிட்டு, உதாரணமாக இவங்க முழு மதிப்பெண்ணையும் இந்த மாணவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். செய்முறை அல்லாத பாடங்களாக இருந்தால் அகமதிப்பீட்டு மதிப்பெண் 10 வழங்குவாங்க. அந்த 10 3 பெருக்கி 30 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மொத்தமாக இப்போ பிளஸ் டூ மதிப்பெண் இந்த 3, 10, 11, 12 இது 3 எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மொத்தமாக இதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்போட அந்த சராசரியை வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கணிதத்தை வந்து கணிதத்துக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்த 10ஆம் வகுப்போட சராசரியை நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக 11ஆம் வகுப்பில் மொழி பாடத்தில் எவ்வளவு மதிப்பெண் கிடைச்சதோ அதை கூட்டிக்கணும். அடுத்ததாக அந்த பிளஸ் டூவில் 30% அந்த ப்ராக்டிக்கல்ஸ் இன்டர்னல் மதிப்பெண்கள் இதை சேர்த்ததாகவோ, அல்லைன்னா இன்டர்னல் மதிப்பெண்ணை 3 வகுத்ததாகவோ இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் எவ்வளோ மதிப்பெண் வருதோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடத்திற்கும். இது ஒகேஷனல் குரூப்பாக இருந்தால் ப்ராக்டிக்கல் பாடங்களுக்கு எப்படி வகுப்பாங்களோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். இப்படி தான் இந்த பாடங்களுக்கு கணக்கிட்டோம்னா இந்த மதிப்பெண்களை சேர்க்கும்போது 513.11 இருக்கும். இதை ஹோல் ஆக்கினா கூட 514 அல்லது 513 வைக்கிறாங்களா அப்படின்றதையும் அரசு தேர்வுகள் இயக்ககம் முடிவு பண்ணுவாங்க. இதன் அடிப்படையில் தான் கணக்கிட்டு ஜூலை 31 தேதிக்குள்ளே தேர்வு முடிவுகளை வெளியிடுவோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க.